சர்வவிக்னாரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் மூஷிகவாக ஷாமளகர்ண விளம்பி ரோதிரவாம மகேஸ்வரபுத்திர விக்னவிநாயகபாதனமஸ்தேவேல் வேல்முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதீகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர் நிறைய பேரு நம்ம ஆன்லைன் கிளாஸஸுக்கெல்லாம் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வரக்கூடிய பௌர்ணமியில் சப்தசதி பாராயணம் துர்கா சப்தசதி பாராயணம் அப்படிங்கிற பாராயணம் நம்ம வந்து பண்ணுறோம் அது ரொம்ப விசேஷகரமான பாராயணம் இந்த பாராயணத்தில் வந்து நம்மளுடைய பேர் அதாவது சண்டி மகாதேவியோடைய பாராயணம் தான் நடக்கிறது நம்மளுடைய பங்கேற்பு அதில் தேவை உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை பதிவு பண்ணுன்னு நினச்சிட்டுருக்கோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம் நிறையா பேருக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு வீட்டில் இருந்தாப்பில் நம்ம வந்து முருகா சேஸ் யூடியூப்பில் வந்து நம்ம வந்து இதை லைவாக பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா நமக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இந்த மந்திரத்தை கேட்குற போது பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருமணத்துக்கு எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு ஸ்வயம்பரா பார்வதி ஜபத்துக்காக நம்ம இந்த பாராயணம் வந்து இந்த உறவை நம்ம குறிப்பாக பண்ணுறோம் அதாவது ஸ்வயம்பரா பார்வதிங்கிறது கல்யாணத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு ஜபம் அதையும் சேர்த்து நம்ம வந்து பண்ணுறோம் அதனால் திருமணத்துக்காக யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கேன் எனக்கு திருமணம் ஆகணும் திருமண சம்மந்தமான விஷயங்களுக்காக வேண்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய துர்கா சப்தசதி பாராயணத்தில் குறிப்பாக ஸ்வயரா பார்வதி அதாவது திருமணத்துக்காக பண்ணுன்னு இருக்கோ தாராளமாக உங்களுடைய பெயர்களை வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ எனக்கு தொடர்பு கொள்ளலாம் சரி இன்றைய தினத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கனா ஆன்மீக டிப்ஸில் வியாபார ஸ்தலங்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த வியாபார ஸ்தலங்களில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து சுவாமி படத்தை வந்து வைக்கலாமா அதாவது பூஜா மடத்தை வந்து வைக்கலாமா சரி பத்து பேர் வந்துட்டு போகிறாலே இதெல்லாம் தப்பு கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது எப்போவுமே பூஜா மடங்களில் தாராளமாக வைக்கலாம் அது தப்பு கிடையாது படங்களுக்கு வந்து பெரிய தீட்டுகள் இல்லைன்னு சொல்லுவா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வைக்கக்கூடிய இடம் எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கன்னி மூளை ஈசான்ய மூலையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி பிரம்மஸ்தானத்தில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் வியாபார ஸ்தலங்களில் வட மேற்கு அங்கே வந்து சுவாமி படத்தை வச்சுக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்குது அதான் வாயு மூலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே வந்து வச்சுக்கிறது அங்கே தீபம் ஏத்துக்கிறது இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி தூபம் தீபம் இதை தீர்த்து வழிபடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் பார்த்தோம் நேற்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி அதாவது ராகு கேதுவுக்கு பார்வை இருக்கா அப்படின்னு கேட்டோம் ராகு கேதுவுக்கு பார்வைகள் கிடையாது ஆனால் ராகு கேதுவுக்கு ஆக்கர்ஷனாக அதிகமாக இருக்குது ஆக்கர்ஷணா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தன்னுடைய இடங்கள்லேருந்து ஒன்று ஐந்து ஒன்பது அதாவது ஒன்றாம் இடம் தான் இருக்கிற இடம் அடுத்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த ராகு கேது கொண்டு வரும் அதே மாதிரி அது இருக்கிற இடங்களில் பக்கத்து வீடு இதுக்கு முன்னாடி வீடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெட்ரோகிரேட் அதாவது வக்ரமாகத்தான் ராகு கேது இருக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி வீட்டில் எந்த கிரகம் இருக்கோ அதையும் ஆக்கர்ஷணம் செய்து வைக்கக்கூடிய சக்திங்கிறது ராகுவுக்கு இருக்குது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஒரு ஒன்று ஐந்து ஒன்பதுக்குள்ளே நடுவில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதற்கும் ராகு கேது தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து பயன்படுத்துமா சார் அப்போது மொத்தத்தில் பார்த்துட்டிங்கன்னா அப்போ எல்லா இடங்கள்லையும் ராகு கேதுவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா ஆமாம் உண்மை அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறையா இருந்துன்ருக்கு ஸோ ஆக ஜாதகத்தில் அதனால் தான் ராகு கேதுவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு பார்க்கறதுக்கு அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய தோஷங்களுக்கெல்லாம் ராகு கேதுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சரி இன்றைய உண்டான கேள்வி என்ன பார்த்துட்டிங்கன்னா தசா புக்தி தசா பயன் என்ன பலன் என்ன இதை தான் இன்றைய கேள்வி கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க சார் முந்தையெல்லாம் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருந்தேன் இப்போ பெரிய டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கே நம்மளுடைய ஆர்வத்தில் இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லது தானே சரி அது தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம எஜுகேட் பண்ணுறோம் சரி இன்றைய தினத்தில் இந்த தசா புத்தி தசா புத்தி இதனுடைய பயன் என்ன பலன் என்ன இதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க ஒரு நபர் ரொம்ப அற்புதமான ஒரு ஆட்டை வந்து இங்கே வாங்கிட்டு வர்ற எங்கே மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வர வாங்கி தோலில் போட்டு அழகாக ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்கார் அப்படி ஜாலியாக நடந்து வந்துட்டு ஒரு மூணு பேர் அப்படியே வந்து பிளான் பண்ணுறா ஆஹா இவன் வந்து ஆட்டை கொண்டு வரான் இந்த ஆட்டை எப்படியாவது உங்ககிட்ட வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பிளான் பண்ணுறாங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்க இவன் வரத்துக்கு முன்னாடி மூணு இடங்களில் ஒழிஞ்சுக்கிறான் அப்படி ஒழிஞ்சுட்டு அதில் ஒருத்தர் வர என்னப்பா என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படின்னு ஒன்று சந்தைக்கு போயிட்டு வரேண்ணே சந்தைக்கு எதுக்குப்பா போய் இந்த தெரு நாய்க்குட்டியை போய் கழுத்தில் போட்டுட்டு வரல யாராவது பார்த்தா உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கறது உடனே அவர் சொன்னார் என்னது தெரு நாய்க்குட்டியா கொஞ்சமாதிரி பார்த்துருக்கப்பா இது ஆடுப்பா அப்படின்னாரான் கொளுத்த ஆடுப்பா அப்படி ஆடா தெரு நாய்க்குட்டிப்பா போப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் என்னடா அது நம்ம வாங்கிட்டு வந்தது ஆடி வந்து தெருநாயக்குட்டின்னு சொல்கிறான் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறேண்ணா கொஞ்சம் தூரம் போனோன்னே இன்னொரு நபர் வரேன் இதெல்லாம் பிளான் எடுதானே இன்னொரு நபர் வந்துட்டு சொல்கிறானா என்னப்பா எங்கேருந்து வர இந்த வெயிலில் போய் இப்படி லோ லோன் அடையிறையே என்ன அப்படி இல்லைங்க இந்த மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வந்தேன் நான் அங்கே போய் சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அதுக்குன்னு செத்த கண்ணுக்குட்டி யாராவது தூக்கிட்டு வருவாளா யாராவது பார்த்தா ஒன்று என்னப்பா நினைப்பாங்க அப்படின்னா இது செத்த கண்ணுக்குட்டியா ஏங்க இது ஆடுங்க அப்படின்னு சொன்னானா அதெல்லாம் இல்லை சரி செத்த கண்ணுக்குட்டி என்ன நீ எங்களை எல்லாம் முட்டாளாக்கி ஆட்டிருக்கே அப்படின்னு சொல்லிச்சுட்டு அடப்போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போகிறார் திருப்பி அது செத்த கண்ணுக்குட்டிங்கிறாவது நமக்கு மட்டும்தான் ஆடு கண்ணுக்கு தெரியுதா ஒரு வேளை சந்தையில் ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி கடைசியில் மூணாவது ஆள் இந்த மூணாவது ஆள் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து சொன்னாரான் எங்கேப்பா இவ்வளோ தூரம் நடந்தே வரேன் இனிமேல் யோசிச்சுக்கிட்டே வர அப்படின்னு அது ஒன்றும் இல்லைங்க சந்தைக்கு போனேன் ஒரு ஆடு வாங்கிட்டு வந்தேன் என்னது ஆடா சிரிச்சிட்டு இது ஆடா என்னப்பா சொல்கிற பன்னிக்குட்டி எடுத்துன்னு வர ஆடுன்னு சொல்கிறேன்னு சிரி சிரி சிரிச்சாராம் என்னது ஆடு மாதிரி தெரியலையா நான் ஆடு மாதிரி தெரியலையுன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போய்ட்டாரான் போனதுக்கப்புறம் என்னடா நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் ஆடா தெரியுது அவருக்கு நாய்க்குட்டியாக இருக்குது இவருக்கு பார்த்துட்டேன்னா செத்த கண்ணுக்குட்டி மாதிரி தெரியுது இவருக்கு பன்னிக்குட்டி மாதிரி தெரியுதே சொச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்துட்டே என்ன பண்ணுறது அந்த ஆட்டை இறக்கி விட்டு ஒரே ஓட்டை ஓடிட்டாரான் இந்த மூணு பேர் குடுகுடுன்னு வரா அந்த ஆடை எடுத்து வச்சுட்டாரான் எடுத்து வச்சுட்டு அப்பா இன்னைக்கு நமக்கு நல்ல கிடச்சது இதில் என்ன தெரிஞ்சது அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது சொன்னாரான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம மூணு பேர் மூணு விதமாக சொன்னோம் அவன் முதல்ல தன் பேர்லையே நம்பிக்கை கிடையாது தன்னுடைய பேர்லையே நம்பிக்கை கிடையாது தான் தான் வாங்கிட்டு வந்தான் தான் தான் காசு கொடுத்தான் தான் தான் செக் பண்ணான் ஆனாலும் தன் பேரில் நம்பிக்கை கிடையாது பிறர் சொல்கிறத அப்படியே உண்மைன்னு எடுத்துண்டான் என்னைக்கு இப்படி இருக்கானோ அன்றைக்கி வரைக்கும் நமக்கு லாபம் தாண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் ஜாலியாக போனாலாம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்துட்டேனா இவ அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க அவங்க அப்படி யோசிக்கிறாங்க இவங்க இப்படி யோசிக்கிறாங்க தயவு செய்து விட்டுடுங்கோ உங்களுடைய பர்செப்ஷனில் இருங்க உங்களுடைய சிந்தனையில் இருங்க உங்களுடைய எண்ணங்களில் இருங்க இது நான் சொல்கிறது பெரியவங்களுக்கு குழந்தைகள் அம்மா அப்பா பேச நான் கேட்கணும் சரி இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிர வைகாசி மாதம் இரண்டாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை பின்பு புனர்பூசம் இன்றைய திதி சதுர்த்தி காலை ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் தனுசு ராசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்னைக்கு லாவண்ய கௌரி விரத்தம்னு சொல்லுவா இந்த விரதத்தில் நம்ம வந்து தேவியை பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு பைரவ வழிபாடு விசேஷ பலன் பஞ்சமி இந்த பஞ்சமி அன்னைக்கும் பைரவர் வழிபாடு சார் அஷ்டமி அன்னைக்கு தானே பண்ணுவாள் பஞ்சமி அன்னைக்கும் வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது பூர்ணமான நாள்னு சொல்லுவா சரி இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான நாளில் இந்த வைகாசி மாதம் இரண்டாம் நாளாகவும் இன்றைய தினத்தில் இருக்குது இந்த மாதம் ஆரம்பித்து ரெண்டாவது நாள் வந்துடுத்து சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களே பக்திமயமான தினம் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாமே இறைவந்தால் 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 அவனருளாலே அவன்தாள் வணங்கிங்கிற சிவபுராணத்தில் சொன்ன மாதிரி அதை அப்படியே முக்கியத்துவமாக எடுப்பீங்க எல்லோரும் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்பீங்க இந்த காதலை வாங்கி இந்த காதல் விட்டுருவ கெட்டதை விட்டுருவோம் நல்லதை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் தோட்டம் வச்சுட்டுருக்குவா தேங்காய் சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்குவா நகை சம்மந்தமான விற்பனை ஹோல்சேல் டீலர் வாழ்க்கெல்லாம் என்ன பண்ண போகிறோமோ அப்படிங்கிற கலக்கம் ஒரு ஒன்றும் இல்லை எல்லாமே சாதாரணமாக நடக்கும் நல்ல தெய்வ பக்தியோடு இருங்க நல்ல மாற்றம் வயசானவால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க ரிஷபராசி என்பர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பீங்க இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயம் அந்த காரியங்களில் வெற்றியாகவும் கவலைப்படாதீங்க பணம் பொருளாதாரம் முன்னேற்றங்கள் உண்டு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் டென்ஷன் ஆகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ஒருவேளை நம்மளும் டென்ஷன் ஆகி மற்றவாளும் டென்ஷன் ஆக்கி ஒரே முகத்தை காண்பிக்கிறத விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது சந்தோஷமாக இருந்துக்கோங்க பிரச்சனைகள் எல்லா வீட்லையும் வருதான் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க பணம் பொருளாதாரம் அதுக்காக கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது ஃபுட்பால் பிளேயராக இருந்துகிட்டு சாம்பியன்ஷிப்பாக இருந்துகிட்டு இருக்கா வெளியில் விளையாடுறத விட வீட்டுக்குள்ளே விளையாடுங்க வீட்டுக்குள்ளே பார்த்துட்டா குழந்தைகளோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறமூதா வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களே ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணும்போது சிரமம் 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 சொல்லிகிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன் அது பெரிய சிரமமாக தெரியும் இதெல்லாம் பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நிச்சயம் ஜெயிக்க முடியும் கவலைப்பட வேண்டாம் அதனால் எதாக இருந்தாலும் எதிர்த்து போராடுங்க நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தெய்வபக்தி உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் முன்னாடி சில விஷயங்களை பேசுகிறது உங்களுடைய சண்டைகள் பிரச்சனைகள்லாம் பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா உங்களை பார்த்து அவர்கள் பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் காலை வேலைகளில் புனர்பூசண நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு கொஞ்சம் சிந்தனைகள் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும் மத்தியான வேலைகளில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகவேண்ட தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு கடகராசி என்பவர்களே அசதிகள் அப்பப்போ இருந்துருக்கும் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படிங்கிற யோசனைகள் மனது அளவில் இருந்துகிட்டு சில பயம் இருந்துகிட்டு இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் வேலை இருக்குது நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு கவலக்கம் வேண்டாம் கவலை வேண்டாம் நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும் கடன்களை முதல்ல உண்டான யோசனைகளை பாருங்கள் பணம் இருப்பு எடுக்கிறத விட வருமானத்தை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் செலவு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுடைய கஷ்டத்தை ஆட்டி பகிர்ந்துக்காதீங்க நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க அதன் மூலமாக வியாபாரம் பெருகும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசு என்பர்களே சில நேரங்களில் பார்த்துட்டேனா அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் பரவாயில்ல நல்லது தான் திக்கற்றோருக்கு தெய்வம் துணையாக இருக்கிற மாதிரி என்னென்ன காரியங்கள் நினைக்கிறாலோ அதெல்லாம் அப்படியே நடக்கும் நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் இத்தனை நாள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதேன்னு சந்தோஷப்படுவதில் தெய்வீக அனுகிரகம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி நிறைய சிந்தனைகள் பண்ணுவீங்க கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கிறோம் ஃபுட் சம்பந்தமாக ஹோட்டல் சம்பந்தம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் கூடி வரும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி என்பர்களே கன்னிராசினேர்களே ஒரு சில விஷயங்கள்ல பார்த்துட்டோம்னா லாபம் நஷ்டம் ரெண்டும் சரிசவமாக இருக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும் இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா நஷ்டம் தான் சரி இதையும் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் வியாபாரம் தான் ஸோ இரண்டுமே பார்க்கும்போது சரி வியாபாரத்துக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க பிறருக்காக நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக குழந்தைகள் பரீட்சையில் நல்ல முதன்மையாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய மேலே படிக்கணும் படிக்கணும் நினச்சின்னு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு துலாராஸ் என்பர்களே நிறையா விஷயங்களில் பார்த்துட்டில்னா சோர்வுகள் இருக்கும் என்ன பண்ணோம்னு தெரியலையே இப்படி ஒரு விஷயத்தில் இப்போ தான் ஆரம்பித்தோம் ஆனாலும் தடங்கள் ஆறு அப்படின்னு யோசனை அப்படி கிடையாது ஆல்டர்னேட்டிவ் சிந்தனை பண்ணுங்கள் எதுக்குமே ஒரு அடுத்த நிலை வாய்ப்பு அப்படிங்கிறது இறைவன் வச்சுருப்பார் அந்த நிலையை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் சொந்த பந்தத்துக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணுவேன் நிறைய பேருக்கு ஐடியா கொடுப்பீங்க நீங்கள் அப்போ நீங்கள் யோசனை பண்ணி அப்படியே அமைதியாக உட்காராதீங்க முயற்சி பண்ணுங்கள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் பார்த்துட்டு எல்லாம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோ அளவுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இருந்துருக்கோம் பேங்கிங்கில் இருந்துட்டு இருக்கவங்க அரசாங்க உத்தியோகத்தில் அவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு விஷயராசி என்பர்களை வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் யதார்த்த விஷயங்களை நோக்கி நிறைய சிந்தனை பண்ணுவேன் இது ஜெயிக்குமா ஜெயிக்குமா ஜெயிக்கும் அப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் மற்றவங்க இல்லாத போது அவங்கள பற்றி பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இவங்க பேசுனாங்க அவங்க பேசுனாங்க அது மறைஞ்சிடும் நீங்கள் பேசுனது அப்படியே நிற்கக்கூடியதாக இருந்துகிட்டு அதனால் கவனம் என்பது தேவை சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா சில வேலைகள் எடுத்து நம்ம போட்டுட்டு ஐயோ வேலை ஜோ வேலைன்னு சொல்லிட்டுருப்போம் இப்படி கிடையாது எது என்னால் முடியும் எது முடியாதுங்கிறத முன்னமே டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ இரண்டு மூன்று நாட்களாக இருந்த பிரச்சனைகள் இப்போ இல்லை எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் சில நேரங்கள் யோசித்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நடந்துகிட்டு இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ணம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு தனுர்ராசு என்பர்களே ஒவ்வொரு காரியத்தை நான் ஜெயித்தா பார்த்தா மற்றவாளுக்கும் தெரிந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கத்தோடு சொல்லிட்டு ஆனால் வள்ளலார் பெருமான் சொன்னேன் கடை விதித்தேன் கொள்வார் இல்லை நம்ம பேசுறது யாருமே கவனிக்க மாட்டேக்கிறாரு ஒருவேளை சாதித்தவா பேசினாலும் ஜெயிப்பாளோ கேட்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும் உண்மைதான் பொறுமை அது பெரிய கடலுக்கு சமானம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் இருக்கும் பாலிடிக்ஸில் இருந்துகிட்டு இருக்குவா அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருக்குவா ஐஏஎஸ் ஐபிஎஸாக இருந்துகிட்டு இருக்கிற அனுகூலியம் கூடி வரக்கூடிய ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிது நான் விட்டுவிட்டேன் இனிமேல் விடப்படாதுன்னு நினச்சிட்டு இருக்கறவர்களுக்கு வெற்றி உண்டு தனுர்ராசி என்பர்கள் மூல நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டானதே விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் மரராஜ் என்பர்களே நிறைய அலைச்சல்கள் இருக்கும் இந்த அலைச்சல்கள் பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் இது தேவையான விஷயமா பணத்துக்கு பிரயோஜனமாக அப்படின்னு கேட்டெல்லாம் அது இல்லை பணத்துக்காக சில விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும் நிச்சயம் அது கை கொடுக்கக்கூடியதாக கனவுகள் நினைவாகும் இவாள் நம்பலாம் நம்பப்படாதுங்கிறத ரொம்ப அழகாக தோணக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் சில காரியத்துக்காக இவாள் நம்பலை ஆனாலும் வாட்ட இந்த காரியத்தை வந்து பேசின்னு இருக்க அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு இருப்பேன் சில விஷயங்கள்லாம் பெரிய பெரிய மனிதர்களோட பேசி முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் நான் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையத்துக்கு முழு மூச்சாக இறங்குவேன் அதில் ஜெயித்து காமிப்பேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும் அரசியலில் இருக்கிற அளவுக்கு முன்னேற்றம் உண்டு தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என்ன ஆறு நிறமின்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு கும்பராசு என்பர்களே யதார்த்த கோபங்கள் இந்த சில காரியம் நம்மளுடைய வேகத்துக்கு மற்றவங்க இல்லை அப்படின்னு வச்சுன்னா என்னப்பா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்த கோபங்கள் இருக்கும் அப்படியே தான் இருப்பா சில விஷயங்கள் நீங்கள் பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும் அது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் வேலைவாய்ப்பு இடமாற்றம் பற்றி பேசுவீங்க வீடு இடமாற்றத்தை பற்றி பேசுவீங்க அதெல்லாம் அனுகூலியமாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சில நேரங்கள் பத்து பேர் சேர்ந்து பேசுனாப்பில ஒருத்தர் பேசுனா ஒரு இரிட்டேஷன் இருக்கும் இல்லையா ஆகாத காரியத்தை பற்றி எதுக்கு பேசுகிற அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் தோணும் கொஞ்சம் நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் காலை வேலைகளில் இந்த மாதிரி இரிட்டேஷன் டென்ஷனும் மத்தியான வேலைகளில் சாந்தமாகவும் எல்லா காலத்தையும் பார்த்து 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 பண்ணுவீங்க என்ற தினத்தில் சம்பாத்தியத்தை பற்றி சிந்தனைகள் மனசில் தோணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு மீனராசி என்பவர்களே நல்ல காரியம் நடந்தது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் குடுகுடு பாண்டி பார்த்துட்டேங்க அப்படின்னா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவேன் இல்லையா அது மாதிரி நல்ல காரியம் நடக்குது நல்ல காரியம் நடக்குது எதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவேன் சின்ன சின்ன விஷயத்தை நினச்சி கவலைப்படாதீங்க எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும் தற்காலிக சிந்தனைன்னு சொல்லுவாள் நிரந்தர சிந்தனைன்னு சொல்லுவாள் அதில் போய் உட்காந்துக்கோங்க ப்ராட் மைண்டோட சின்ன சின்ன விஷயத்தை நோக்கி மன சங்கடப்பட்டு மற்றவாளையும் அதை போட்டு குழம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சக்சஸ் ஆகும் வெற்றியாகவும் முன்னேற்றம் வரும் புதுசாக படிக்கணும் நினச்சின்னு இருக்கவர்களுக்கு அனுகூலம் கூடி வரும் பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு யாரை நினைக்கிறாலோ அவளை சந்திப்பு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்கு உண்டானதே நவக்கிர வழிபாடு விசேஷ வழிபாடுங்க பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அற்புத பல ஆபலங்கள் பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு நிறைய கவலைகள் இருந்துன்னு என்னென்னா பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா பண விஷயங்களில் நிறைய கவலைகள் இருக்குது உண்டா இல்லைங்களா நிறைய யோசனைகள் இருக்குல்ல இதிலேருந்து மாறி எனக்கு வந்து தைரியம் வேணும் பணத்துலேயும் கடன்லையும் எப்படி சம்பாதிச்சிருவேன் சமாளிச்சிடுவேங்கிற ஒரு தைரியம் மனசில் வேணும் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா அது லக்ஷ்மியினுடைய அனுகிரகமாக இருக்கணும் அப்போ தைரியலக்ஷ்மி தானே வழிபாடு பண்ணணும் இன்றைக்கி தைரியலக்ஷ்மி வழிபாட்டில் அம்பாளுடைய அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரங்களில் ஒரு ஸ்தோத்திரம் நம்ம பார்க்க போகிறோம் இதை படிச்சுக்கிறது கேட்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜெயவர்ண நீ वैष्णविभार्गविमन्त्रस्वरूपिणि मन्त्रमये सुरगनपूचिय शीघ्रबलप्रदज्ञानविकासिनि शास्त्रनुते भवभयहारणि पावविमोशनि साधुजनाश्रितपादयुते जय जय हे मधुसूदनकामिनि தைரியலக்ஷ்மி சதபாலயம் ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தைரிய லக்ஷ்மி இந்த மந்திரத்தை டெய்லி வாசிக்கிறது ரொம்ப விசேஷம் தைரியலக்ஷ்மி எத்தனை விஷயத்துக்கு நம்ம பயந்துன்றுருப்போம் கடனுக்காக பணத்துக்காக கவலையப்படாதீங்க தைரியலக்ஷ்மி இருந்துட்டால் போதும் வீரலட்சுமி இருந்துட்டால் போதும் எல்லா காரியத்தையும் வெற்றியாக முடியும் நீங்கள் இந்த மந்திரத்தை டெய்லி வாசிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த மந்திரம் உங்களுக்கு இருந்திருக்கும் சப்போஸ் எனக்கு இந்த மந்திரம் எனக்கு வேணும் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவாங்க டெய்லி வாசிச்சுக்கோங்க தைரியலக்ஷ்மியுடைய அனுகிரகத்தில் எல்லா காரியங்களும் வெற்றி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி